வணக்கம். இன்றைய நம்முடைய பேசும் புத்தகம் நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதேன ஒரு அற்புதமான புத்தகம் அப்படின்னு குறிப்பிட்றேன்னா, ஒரு மனிதனை திருத்துவதை விட ஒரு குழந்தையை உருவாக்குவது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்றைய கால சூழலுக்கு குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை சிறப்பு அம்சங்களும் பொருந்திய ஒரு புத்தகமாக தான் ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இன்றைய வாழ்க்கை சூழலில் நம்மளை அறிவியலும் தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் வந்து பல்வேறு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நம்மளை ஆட்படுத்துது, பல்வேறு ஆச்சரியமான உணர்வுகளை நம்மளுக்கு ஏற்படுத்துது. ஆனால் உண்மையிலே இன்றைக்கி மிக முக்கியமாக தேவைப்படக்கூடியது வந்து ஆச்சரிய உணர்வு இல்லை, நம்பிக்கை உணர்வு தான் அப்படின்றதையும் இந்த புத்தகம் வலியுறுத்துது. இதை தாண்டி பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. எல்லா விதத்துலேயும் இந்த புத்தகம் வந்து எல்லாருக்குமே பிடித்த விதமான ஒரு புத்தகமாக இருக்குது. பல்வேறு எழுத்தாளர்களும் படைப்பாளிகளும் கொண்டாடக்கூடிய அந்த புத்தகம் என்ன புத்தகம், அதில் என்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த புத்தகம் உருவான வரலாறு என்ன அப்படின்ற பற்றின பல்வேறு தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த புத்தகத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு பறிமுகம் செய்ய போகிறேன். இந்த ஆச்சரியம் எனும் கிரகம் அப்படின்றது தான் அந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஜப்பான் மொழியில் வெளியான ஒரு புத்தகம். இந்த புத்தக ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சிஞ்சி தாஜிமா அப்படின்றவங்க தான் அந்த புத்தக ஆசிரியர். இந்த புத்தக ஆசிரியர் இந்த புத்தகத்தை எப்படி உருவாக்கியிருக்காரு அப்படின்றது மூலமாகவே இந்த புத்தகம் எவ்வளோ மதிப்பு வாய்ந்த புத்தகம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த புத்தக ஆசிரியர் வந்து பேசிக்கலாகவே அவர் வந்து ஒரு தத்துவம் மற்றும் பன்னாட்டு சட்டம் படித்த ஒரு பட்டப்படிப்பு மேற்கொண்டவர். அவர் வந்து ஆசிய நாடுகளில் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று எழுத்தறிவு கற்பித்தல், எழுத்தறிவு போன்ற ஆய்வுகளெல்லாம் அவர் செஞ்சுருக்காரு. அதை விட முக்கியமாக அவர் இந்த நூலை வந்து குழந்தைகளுக்கு எப்படி எழுத முடிஞ்சதுன்னா, சிறுவர்களுக்கான பல்வேறு நூல்களை அவர் எழுதியிருக்காரு. அதையும் தாண்டி இந்தியா, பங்களாதேஷ், கிரீஸ் மேற்கு ஜெர்மனி அப்படின்ற பல்வேறு நாடுகளுக்கு டிராவல் பண்ணி பல்வேறு அறிவு சேகரிப்பில் ஒரு 15 வருஷ அறிவு திரட்சியாக தான் இந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்காரு. இதுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக பல்வேறு நாடுகளை சேர்ந்த எழுத்தாளர்களும் சரி, ஓவிய கலைஞர்கள்லாம் இதுக்கு சித்திரம் வரைந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சித்திரக்கலைஞர், கொரிய குடியரசில் இருக்கக்கூடியவங்க, ஜப்பான் உட்பட பல நாடுகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த புத்தகத்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க. மேலும் குறிப்பாக இந்த புத்தகத்துக்கு முன்னுரை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான அந்த புத்தகமாக வந்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்துக்கு முன்னுரையாக யுனெஸ்கோவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய மக்கிமேயான் மக்கியன் சார் அப்படின்றவர் தான் அதுக்கு முன்னுரை எழுதியிருக்காரு. இந்த நூல் வந்து ஆங்கிலத்தில் டிஎம் ஹெப்மன் அவர்கள் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அந்த ஆங்கில மொழியாக்கத்தை தான் தமிழில் வெங்கட் சுவாமிநாதன் அவர்கள் வந்து தமிழாக்கம் செஞ்சுருக்காரு. இந்த வெங்கட் சுவாமிநாதன் அவர்களுமே சமூகம் கலாச்சாரம் சார்ந்த பல்வேறு நூல்களை கடந்த 40 வருடங்களாக எழுதி வந்திருக்காரு. ஸோ அவருக்கு இந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. விஞ்ஞானம் சார்ந்து, அறிவியல் சார்ந்து, மெய்ஞானம் சார்ந்து, விழிப்புணர்ச்சி சார்ந்து என பல்வேறு விதமான தகவல்கள் வந்து இந்த கதை வழியாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் பல்வேறு அரிய தகவல்கள் வந்து 5 கதை தொகுப்புகளாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதைகள் வந்து 5 கதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோனிஞ்சு வீடுமலை, திருவாளர் யாரோ ஒருவர், வசந்தம் எங்கிருந்து வருகிறது, ஆச்சரியம் எனும் கிரகம், பாலைவன டைனோசர் அப்படின்ற 5 கதைகள் தான் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதைகளில் பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மனித வாழ்க்கைகளை விரும்பக்கூடிய ஒரு நரி வந்து என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்து மனிதனாக மாறி, மனிதனாக மாறினதுக்கப்புறம் அதற்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்களெல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த ஆசிரியர்களை தொகுத்து சொல்லியிருக்காரு. அதுபோக மனிதனோட ஆசைகளில் அவனோட பேராசைகள் எப்படி வீழ்ந்து போகிறான், இயற்கையை எப்படி கவனிக்காமல் அவன் நடந்துகிட்ருக்கான், பிரபஞ்சத்தை அவன் எப்படி அணுகிறான் அப்படின்ற விஷயங்கள்லாம் மிக அற்புதமாக தொகுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விதை பூமியின் அடிப்பகுதியிலேருந்து எப்படி அது உருவாகி பெரிய விருட்சமாக மாறுகிறது, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை ஒரு மனிதன், ஒரு உயிரினம் எவ்வாறு அணுக வேண்டும், எப்படி அணுகுகிறார்கள் என்பது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்களை நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஆழ்ந்த மெய்யுணர்வு, பரிவு, விழிப்புணர்ச்சி எல்லாத்தையுமே இந்த புத்தகம் நம்மளுக்கு வலியுறுத்துது. குறிப்பாக நாம் ஃபஸ்ட்டே குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து விஞ்ஞான உலகத்தில் நம்ம அறிவியலோட பயன்பாட்டை தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கோம். அறிவியலையோ பிரபஞ்சத்தையோ அந்த உலகத்தை நம்ம உற்று நோக்குவதில்லை. தன்னை சார்ந்த இந்த உலகம் மட்டும்தான் உண்மையானது அப்படின்னு நம்பக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பிரபஞ்சம் வந்து எல்லா உயிரினங்களையும் உள்ளடக்கியது அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தையும் ஒரு கதையோட்டத்தில் நம்மளுக்கு மெய்யுணர்வாக அதை புரிய வைக்கிறது வந்து மிக அற்புதமான விஷயமாக இருக்குது. அன்பு களவாத பேராசை தான் எல்லா அழிவுக்குமே காரணம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஆச்சரியத்தையும் இதையும் தெரிந்து கொள்றதுக்கு அதை உடைத்து பார்ப்பது சரியல்ல. அணுக்கள் கூட ஒன்றோடு ஒன்று ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சமே உருவாகியிருக்கு அப்படின்றது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து இந்த புத்தகத்தில் உயிரோட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் மிக அருமையான புத்தகம். இதை நம்ம எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கும் இன்றைக்கி நம்ம அனுபவங்களில் வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கு ஊடாக
ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்தை தமிழில் சாகித்ய அகாடமி பதிப்பகம் வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காங்க. வெறும் 100 ரூபா தான் அந்த புத்தகம். வெறும் 125 பக்கங்களே கொண்ட இந்த புத்தகத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து உயிரோட்டமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு என்பது தான் உண்மை. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ரைஸ் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.